வணக்கம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஏன்னு தெரிஞ்சுக்கணுங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டைரெக்டாக உங்கள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஒரு சில டைம் எரர் காட்டும், ரிஃப்ரெஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எரர் வரும். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த கண்ணோட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பப்படி பெயர், குடும்ப உறுப்பினர்கள் பெயர், விண்ணப்ப எண், ரேஷன் கடை எண் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. காரணமும் கொடுத்துருப்பாங்க, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அந்த ரீசன் உங்களுக்கு வேல்யூபுளாக இல்லைன்னா நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். இசேவை மையத்தில் போய் ரீஅப்ளை பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. I don't understand your jokes, man. Because it's not a joke. Munna punna theriyadha oru paiyanukaga subscribe odra andha manasu irukke adam kadavu.